ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கிஞ்சித்தாரம் ட்ரஸ்ட் அங்கத்தினர்கள் மற்றும் என் பணி அங்கத்தினர்களுக்கு அடியேன் வேலுக்குடி கிருஷ்ணனின் வேண்டுகோள். தற்போது உலகெங்கும் கொரோனா வைரஸ் பரவி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளை, நாம் அனைவரும் பிறர்க்காகவும் நமக்காகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய வேளை. வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. வேண்டிய அத்தியாவசிய பொருள்களை மட்டும் சட்டென்று போய் வாங்கி கொண்டு வர வேண்டும். நம்மை நாமே தூய்மையாக சுகாதாரத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அரசாங்கமும் மருத்துவர்களும் நமக்கு வேண்டியவர்களும் சொல்லி வருகிறார்கள். உண்மை அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த 21 நாட்கள் மிகவும் கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணும், இது சாத்தியமா என்ற கேள்வி எழலாம். கண்டிப்பா சாத்தியமாகித்தான் ஆக வேண்டும். அதுதான் நமக்கும் நல்லது, பிறர்க்கும் நல்லது. இதனால் பொருளாதாரம் பாதிக்கப்படாதா? பாதிக்கப்படும். ஆனால் எப்போதுமே நம் நாடு மக்களைத்தான் முன்வைத்துள்ளது. நாம் இருந்தால் தானே பொருளாதாரத்தை சீர்படுத்தி விடலாம். மக்கள்தான் முக்கியம். நமக்கு நாமே தீங்கு ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நமக்கு உரிமை இல்லை. அதனால் பிறரிடத்திலிருந்து இந்த வைரஸை நாம் பெறக்கூடாது, தள்ளி இருக்க வேண்டும். அதேபோல் பிறருக்கு தீங்கு ஏற்படுத்துவதற்கும் கண்டிப்பா உரிமை இல்லை. ஆகவே நம்மிடத்தில் அது இருந்தாலும் நாம் தனிமைப்படுத்திக் கொண்டு அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இதை இந்த 21 நாட்கள் மட்டுமல்லாமல் எப்போதுமே கடைபிடிப்பது நல்லது. எப்படியும் குழந்தைகளுக்கு இது விடுமுறை நேரம். பரீட்சை முடிந்து விடுமுறை விட்டிருப்பார்கள். இப்போது அதற்கு வழி இல்லை. எப்போது நடக்கும்ங்கிற கேள்விக்குறியோடு வீட்டோடு பிள்ளையும் பெண்ணும் இருப்பார்கள். இந்த வெயிலில் அது சமாளிப்பது சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் இதையே நாம் இன்னும் 10 நாட்கள் கழித்து செய்துதான் இருக்க போகிறோம், பரீட்சைகள் முடிந்தவுடன். ஆனால் விளையாட போயிருப்பார்கள், அது இப்போது முடியாது. உள்ளேயேதான் விளையாடிக் கொள்ள வேண்டும். ஆனால் இது குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் நாம் நேரம் ஒதுக்குவதற்கு சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, பெருமானை பற்றிய கதைகள், இவை எல்லாவற்றையும் குடும்பத்தோடு உட்கார்ந்து சொல்லவும் கேட்கவும் நல்ல நேரம். தினமுமே ஒன்று கூடி பூஜை செய்து நாம் 2 பேரோ 4 பேரோ, வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் உள்ளே இருந்து, 5 பேருக்கு மிகாமல் இருந்து பெருமானுக்கு பூஜை செய்து சீக்கிரம் உலகமே நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதை தினப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செய்யாமல் ஒதுக்கி வைத்திருந்தோமோ அதை செய்வதற்குரிய நேரம். நம்மையே நாம் உள்புகுந்து தேடிக்கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு. பொறுமையாக அமைந்து சிந்தித்து எழுதுவதற்கு வாய்ப்பு. குடும்பத்தவர்களோடு நமக்கு ஏதேனும் வேற்றுமைகள், மன வருத்தங்கள் இருந்தால் அதை பேசி களைந்து ஒற்றுமை கொண்டாட வேண்டிய வாய்ப்பு. நம் ஆச்சாரியர்களை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் படித்து தெரிந்து கொண்டு அவர்களுக்கு
நமக்கு கொடுத்து விட்ட செல்வத்துக்காக, அவர்கள் கொடுத்த பொக்கிஷத்துக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியதற்கு சரியான வாய்ப்பு. யோகம், தியானம், உடற்பயிற்சி இவற்றில் ஈடுபட்டு இப்போது பழக்கப்படுத்திக் கொண்டு விட்டால், இந்த 21 நாட்கள் கழித்து ஏப்ரல் கடைசியிலோ மே மாதமோ அதை தொடர்ந்து செய்வதற்கு பழகி கொண்டு விடலாம். வேகமான வாழ்க்கையால் ஏதேதோ உணவுகளை உட்கொண்டோம், அதெல்லாம் நிறுத்தி வீட்டில் சமைத்து பெருமானுக்கு கண்டுருளப் பண்ணி அந்த நைவேத்திய பிரசாதத்தையே உண்ணுவதற்கு மிகச் சிறப்பான வாய்ப்பு. ஆண்களும் வீட்டு வேலை செய்ய கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு முறை. ஆண்களும் சமையல் தெரிந்து கொள்வதற்கு, தளிகை பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் தள்ளி போட்டு கொண்டே வந்தோம். இப்போது தள்ளி போட வேண்டாம், செய்துவிடலாம். புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் மிகவும் குறைந்திருக்கிறது, அதை இப்போது சரிப்படுத்திக் கொள்ளலாம். நம் வீட்டில் இருக்கும் பழைய புத்தகங்கள், பக்தி புத்தகங்கள், அவற்றை தூசி தட்டி எடுத்து படிக்கலாம். இன்டர்நெட்டிலும் பல புத்தகங்கள் உள்ளன, டவுன்லோடு செய்து படிக்கலாம். சுதர்சன பெருமானை பற்றின அஷ்டகம் சுதர்சன அஷ்டகம், சதகம் சுதர்சன சதகம், இவற்றை சொல்லுவது கண்டிப்பா நன்மையை ஏற்படுத்தும், நமக்கு ஒரு ஆத்ம பலத்தை அளிக்கும். நம்முடைய எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்வதுதான் சரியான முடிவு என்றும் சொல்கிறார்கள். அதற்கு சரியான உணவும் ஆத்ம பலமும் மனோதைரியமும் முக்கியம். ஏதோ உலகத்தில் பிரளயம் வந்துவிட்டது, எல்லாம் அழியப் போகிறது என்றெல்லாம் பயப்பட தேவையில்லை. புராணங்களின்படி பார்த்தாலும் கலியுகம் பிறந்து 5120 வருடங்கள் தான் ஆகின்றன. இந்த யுகம் முடிவதே 360,000 ஆண்டுகளில். ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் பிரளயம் வராது, 1000 சதுர்யுகங்கள் முடிந்தால்தான் வரும். அதெல்லாம் கிட்டக்கவே இல்லை. அதனால் அதுபோன்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இது பிரளயம் அல்ல, ஆனால் ஏதோ ஒரு அழிவு, ஏதோ ஒரு முறைப்படுத்துதல். ஏன் தெரியாது, பகவானுக்குத்தான் தெரியும். அதில் யார் பாதிக்கப்படுவார்கள், யார் தப்பிப்பார்கள் தெரியாது. இது நமக்கு கண்ணுக்கு தெரிந்திருக்கிறபடியால் பயப்படுகிறோம். பல லட்சம் பேர் இறந்திருக்கக்கூடிய ஏற்கனவே இது போன்றவைகளும் அல்லது வேற சில பேரிடர்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அதல்லது இந்த உலகம் தாண்டி இருக்கிறது, இன்றும் தாண்டும். கண்டிப்பா சீக்கிரத்தில் இதிலிருந்து உலகம் நன்மை அடையும், இதிலிருந்து தப்பிக்கும். அதற்கு நாம் கூட்டாக நம் ஆத்ம பலத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும், முக்கியமாய் ஒத்துழைக்க வேண்டும். நாம் எதற்கு வீட்டில் அமர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வெளியே போவதிலேயே நோக்கோடு இருக்கக்கூடாது. இது ஒரு சுய பரீட்சை, நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய பரீட்சை. தனிமையில் நம்மால் முடிகிறதா, குடும்பத்தாரோடு பேச முடிகிறதா, சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து செலுத்தி செய்ய முடிகிறதா, கைகால் அலம்ப வேண்டும், எச்ச பண்ணக்கூடாது, மூக்கு நோண்டக்கூடாது, ஒருத்தருக்கொருத்தர் தட்டு எச்சில் படக்கூடாது, பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது, வெளியிலிருந்து வாங்குவதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், கைகால் அலம்ப வேண்டும், எத்தனையோ தள்ளி இருக்க வேண்டும், தொடக்கூடாது, விழுப்பு துணி பார்க்க வேண்டும், பாத்திரங்களை சரியாக கழுவ வேண்டும், தலைக்கு குளிக்க வேண்டும், எவ்வளவெல்லாம் இருக்கின்றன. இன்று இது ஒவ்வொன்றுமே உண்மையாகிக் கொண்டு வருகிறது. இந்த சமயத்தில் இந்த நன்மைகளை, நம் பாரத கலாச்சாரத்தின் சீர்மையை நன்கு புரிந்து கொண்டு அதன்படிக்கு வாழ, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து இயற்கையை துன்புறுத்தாமல் அதன் சீற்றத்துக்கும் ஆளாகாமல் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அது இதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு.
இன்னொரு புறம் நம்மால் ஆனவர்களுக்கு உதவ வேண்டும். பல பேரும் தினப்படி சம்பாதித்து அன்று குடும்பத்தை ஓட்டுபவர்களாக இருப்பார்கள். இது அவர்களுக்கு பேரிடியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் யாரார் நமக்கு தெரியுமோ நாமே கூட்டு இந்தாருங்கள், அடுத்த 15 நாட்களுக்கு அரிசியோ பருப்போ பணமோ அப்படின்னு அவர்கள் வீட்டோடு இருப்பதை நாம் பார்த்து கொண்டால் அவர்களுக்கும் நன்மை செய்தவோம், அவர்கள் வெளியே போகாதபடியால் பலருக்கும் நன்மை செய்தவர்கள் ஆகும். அதே போல் நம் வீட்டுக்கு வெளியில் இருக்கும் நாய் பூனை கிட்டக்க போக வேண்டாம். ஆனால் அவைகளுக்கு யார் சோறு போடுவார்கள்? முடிந்த அளவுக்கு பிராணிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் மாடு வைத்திருப்பவர்களாக இருந்தால் அதை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும், சரியான அளவுக்கு உணவு படைக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், மனிதன் மட்டுமல்ல. சில சமயம் மனிதனுடைய வளத்துக்காக இயற்கையோடு நாம் துன்புறுத்த அது சில சமயம் சீறி விடுகிறது. அதை நம்மால் தாங்க முடியாது. அதற்கு பதில் கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதும் அல்ல. இந்த உண்மையையும் கண்டிப்பா இது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த ஆண்டு நாள்காட்டியும் 4000 திவ்ய பிரபந்த புத்தகமும் இப்போது அச்சுக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு இப்போது வழி இல்லை. 3 வாரங்கள் கழித்துத்தான் அச்சுக்கு செல்லும். அதனால் இந்த 3 வாரங்கள் காலதாமதமாகத்தான் அது விநியோகப்படுத்தப்படும். அதை குறித்து கொள்க. அடுத்து இப்போதைக்கு நம்முடைய வாலண்டியர்ஸுகளை நேர சந்திப்பதோ அல்லது உங்களுடைய சந்தா தொகை செலுத்துவதோ பெற்றுக்கொள்வதோ எதுவும் இப்போது இல்லை, இப்போது செய்ய வேண்டாம். யாரையும் யாரும் சந்திக்க இப்ப தேவையில்லை, இது சந்தர்ப்பம் இல்லை. அதெல்லாம் 3 வாரங்கள் கழித்து அரசாங்கம் எப்படி கூறுகிறதோ அதன்படிக்கு செய்து கொள்வோம். இப்போதைக்கு பிறருக்கு உதவ வேண்டும், நமக்கு நாம் உதவி கொள்ள வேண்டும், ஆத்ம பலத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பக்தி மார்க்கத்தில் முன்னேற வேண்டும், குடும்பத்தாரோடு நேரம் செலவழிக்க வேண்டும். நல்லதே நினைத்து அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனையால் உலகத்துக்கே ஒரு சக்தியை கொடுத்து நாமும் தப்பி உலகத்தும் தப்ப நம்மால் ஆனதை செய்து நல்ல முன்னேற்ற பாதையில் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அனைவருமே நமக்கு காட்டி கொடுத்த வழி. இன்றும் அதே போல இருப்போம், நன்மை அடைவோம். பெருமான் அனைவருக்கும் அனுகிரகிக்கட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.